எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய உரையை ஒரு சின்ன கதையின் மூலமாக ஆரம்பிக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. குருகுல கல்வி அப்படின்னு என்னென்னா, ஒரு குரு இருப்பாங்க, அந்த குருவுக்கு கீழே சீடர்கள் இருப்பாங்க. அப்படி நம்ம கதையில் ஒரு குரு இருக்கிறாரு, அந்த குருவுக்கு கீழே ஒரு சீடர் கல்வி கற்று முடிச்சுக்கிறாங்க. கல்வி கற்று முடித்தா குருவுக்கு குரு தட்சிணை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சீடர் போய் அந்த குரு கிட்டே கேட்குறாரு, குருவே நான் உங்களுக்கு என்ன குரு தட்சிணை கொடுக்கணும், என்ன வேணாலும் கேளுங்க இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த குரு சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே நீ எது மட்டமான பொருளாக பார்க்குறியோ அந்த பொருளை கொண்டு வந்து எனக்கு குரு தட்சிணையாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆகட்டும் குருவேன்னு சொல்லிட்டு சீடர் போகிறாரு, இந்த உலகத்திலேயே மட்டமான பொருளை தேடி போகிறாரு. அப்படி போகும்போது ரோட்டோரத்தில் மாடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு, அந்த மாட்டு அங்கே மாட்டு சாணம் கிடைக்குது. இதுதான் இந்த உலகத்திலேயே மட்டமான பொருள், இதை கொண்டு நம்ம குருவுக்கு தட்சிணையாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கலான்னு போகும்போது ஒரு பாட்டி வந்து அந்த மாட்டு சாணத்தை எடுத்து, இது மார்கழி மாதம், நான் வாசல் தொலைச்சு கோலம் போடணும், அதனால இந்த சாணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த சீடன் நினைக்கிறாரு, இது இந்த உலகத்தில் மட்டமான பொருள் கிடையாது, இதை விட மட்டமான பொருளை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாரு. அப்போ அவர் ஆட்டு புழுக்க கிடைக்குது, இதுதான் இந்த உலகத்திலேயே மட்டமான பொருள், இதை கொண்டு போய் நம்ம குருவுக்கு தட்சிணையாக கொடுத்தலாம் அப்படின்னு எடுக்கலான்னு போகும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து, எங்கள் வீட்டில் இருக்கிற ரோஜா செடிக்கு இது உரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இதுவும் இந்த உலகத்தில் மட்டமான பொருள் கிடையாது, இதை விட மட்டமான பொருள் நம்ம தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு தெருவோரத்தில் மலம் கழிச்சிட்டு இருக்காங்க, இதுதானா இந்த உலகத்திலேயே மட்டமான பொருள், இதை கூட நம்ம குரு கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கலான்னு போகும்போது அந்த மலம் சொல்லதாக ஒரு அழகான கதை. அது என்ன சொல்லுச்சா, என் நிலைமையை பார்த்தையா, என் நிலைமையை பார்த்தையா, நேற்றுக்கு நேரம் லாலா கடையில் லட்டாவோ ஜிலேபியாவோ பிரியாணியாவோ மைசூப்பாவோ இருந்தேன், இந்த பாலா போன மனுஷன் என்னை தின்னு இந்த உலகத்திலேயே மட்டமான பொருளை ஆக்கிட்டா அப்படின்னு இந்த மலம் சொன்னதாக அழகான கதை. இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதர்கள் கூடிய சேர்ந்தது எல்லாமே இந்த உலகத்தில் மட்டமான பொருளாக தான் ஆச்சு. அதே மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்ச இனம், ஜாதி, மதம், மூட நம்பிக்கை, மூடக்கட்டுகள், இது எல்லாமே இந்த உலகத்திலேயே மட்டமான பொருளாக பார்க்குறேன்.